ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ஆன்லைன் கலெக்ஷன்ஸ் அண்ட் ரிவ்யூஸ் சேனல். இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஸோ சேனல் அப்டேட்ஸ் எதுவுமே நீங்கள் மிஸ் பண்ண மாட்டீங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ரிவ்யூ வீடியோ தான் பார்க்க போகிறோம். எதோட ரிவ்யூன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜாஃப் டேப் அண்ட் ஷவர் கிளீனர் இதோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ நமக்கு வந்து உப்பு தண்ணி கரை தான் நம்ம பாத்ரூமே ரொம்ப அசிங்கமாக்கும்னே சொல்லலாம். வேறு எந்த பிரச்சனையும் நமக்கு டாய்லெட்டில் இருக்காது, நம்ம க்ளீனாக வச்சுருப்போம். இப்போ நம்ம புதுசாக யூஸ் பண்ணுற கோலா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த உப்பு தண்ணி கரை தான் அதை அசிங்கமாகவே ஆக்கிரும். ஸோ அதை எப்படி க்ளீன் பண்ணாலும் நமக்கு போகாது. வினிகர் வச்சோம், லெமன் வச்சு எப்படி வேணாலும் நம்ம ட்ரை பண்ணலாம். பார்த்தீங்கன்னா திருப்பி திருப்பி அந்த கரை வந்துக்கிட்டே தான் இருக்கும், ரொம்ப எரிச்சலாக இருக்கும். ஸோ நம்ம ஹாட் வாட்டர் இருக்கிற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து ஒரு பெரிய சேலஞ்சாகவே இருக்கும். அப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு தான் நான் சொல்லுவேன். இது பார்த்தீங்கன்னா டேப் அண்ட் ஷவர் கிளீனர், அந்த குழாய்க்காகவே தனியாக ஏற்படுத்தப்பட்ட கிளீனர் தான் இது. ஸோ இது பார்த்தீங்கன்னா நல்லா அழகான ஸ்ப்ரே பாட்டிலில், பிளாக் கலர் பாட்டிலில், பிளாஸ்டிக் பாட்டிலில் வந்திருக்கு. இது வந்து ஒரு ஸ்ப்ரே மட்டும் நம்ம பண்ணிட்டா போதும். இங்கே எழுதியிருப்பாங்க பாருங்கள், இதில் ஸ்ப்ரே எழுதியிருக்கும். இதை ஆன் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு ஆஃபில் ஒன்று இருக்கும். அதுக்கப்புறமா ஆஃபில் ஒன்று இருக்கு. ஸோ மூணு சைடு இருக்கும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஆன் பண்ணிவிட்டு ஸ்ப்ரேயில் வந்து திருகி வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஆஃபில் வச்சுக்கலாம். ஸோ இதை வந்து ஸ்ப்ரேயில் கொண்டு வந்து வச்சுட்டு ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு ஸ்க்ரப்பர் எடுத்துக்காங்க. அந்த ஸ்க்ரப்பரில் இதை வந்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அந்த குழாயோ ஷவரோ எதுலேயோ நல்லா ஃபஸ்ட்டு ஸ்க்ரப் பண்ணுங்கள். ஒரு டூ மினிட்ஸ் மட்டும் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா திருப்பி இந்த இதை ஸ்க்ரப்பரை வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுட்டு பண்ணிட்டோன்னா பார்த்தீங்கன்னா நமக்கு குழா வந்து நல்லா பளிச்சுன்னு ஆயிரும். ஸோ இந்த ஸ்ப்ரே வந்து எதுலெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா டைல்ஸ், மார்பிள், கிரானைட், அதாவது நீங்கள் வந்து உங்கள் பாத்ரூம் க்ளீன் பண்ணுறதுக்கு டைல்ஸில் இதிலெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. செராமிக், வாஷ்பேஷன் எதுலேயுமே யூஸ் பண்ணக்கூடாது. ஒன்லி பைப்ஸுக்கு மட்டுமே உள்ளது. இது ஸ்ப்ரே பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் கலரில் லிக்விட் வரும். அவங்களுக்கு இரிட்டேஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் க்ளவுஸ் யூஸ் பண்ணிக்கலாம். க்ளவுஸ் யூஸ் பண்ணிட்டு இதை பண்ணுங்கள். உங்களுக்கு எப்பப்பெல்லாம் தேவைப்படுதோ அப்பெல்லாம் நீங்கள் வந்து இதை பண்ணிக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் வந்து மினிமம் ஒரு 3 இயர்ஸ்க்கு மேலே இதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ வந்து இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 210. இது வந்து டெய்லி அமேசான டீலில் வரும். 169 ருபீஸ்க்கு கொடுப்பாங்க. நான் வந்து ஒரு டீலில் ரெண்டு ப்ராடக்ட், அதாவது ரெண்டு காம்போவாக 149 ருபீஸ்க்கு வாங்கியிருந்தேன். ஸோ குழாயெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணும். பக்கெட்லாம் க்ளீன் பண்ணுமா நினச்சிங்கன்னா இல்லை, ஒன் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலுக்கு மட்டும்தான் இது யூஸ் ஆகும். ஸோ இது வந்து நம்ம எல்லார் வீட்லையும் இருக்க வேண்டிய மஸ்டான ப்ராடக்ட். ஸோ இது வந்து நம்ம இப்போ வந்து ஒரு குழாயை வந்து க்ளீன் பண்ணி ஒரு சின்ன டெமோ பார்த்துட்டு வந்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து க்ளீன் பண்ணிடுவோம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த டேப் இதை வந்து ஸ்ப்ரேக்கு மாற்றிக்கணும். பாருங்கள், ஸ்ப்ரேயில் வந்திருக்கணும் அது. அதுக்கப்புறமா அதை வந்து டைரெக்டாக நீங்கள் எந்த குழாயை க்ளீன் பண்ண போகிறீங்களோ அதில் வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணணும். ஆனால் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரப்பரில் தான் ஃபஸ்ட்டு பண்ணணும், பைப்பில் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு நான் அதை ஸ்ப்ரே பண்ணுறேன். பாருங்கள், நல்லா ஸ்ப்ரே பண்ணியாச்சு. ஸ்ப்ரே பண்ணதை வந்து நம்ம இந்த பைப்பில் தேய்ச்சி விடுவோம். இந்த பைப் எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியுதா? இப்போ நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம அதை பார்ப்போம் எப்படி இருக்குங்கிறத. ஸோ நீங்கள் கொஞ்சமாக இன்டர்வல் விட்டு விட்டு நீங்கள் இந்த டேப் வந்து க்ளீன் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா கேப் பார்த்திங்கன்னா புதுசாக இருக்கும் டேப்போடது. இப்போ நான் இதுலேயும் பண்ணுறேன். கொஞ்சம் தான் எடுத்திருக்கேன் பாருங்கள், நிறைய எடுக்கலை. உங்களுக்கு இரிட்டேஷனாக இருக்குதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் ப்ளீஸ் க்ளவுஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து வெறும் கையில் தான் தேய்க்கிறேன், எனக்கு எந்த விதமான இரிட்டேஷனும் இல்லை. பாருங்கள், தேய்ச்சாச்சு. ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் நம்ம வெயிட் பண்ணுவோம். இப்போ அதுக்குள்ளேயும் இந்த டேப்லேயும் இந்த இடம்லாம் பாருங்கள்,
இதுலேயும் நம்ம இப்போ ஸ்ப்ரே பண்ணிக்குவோம். நீங்கள் உங்களோட டைல்ஸு, மார்பிள், கிரானைட் இதெல்லாம் நம்ம இதில் வந்து க்ளீன் பண்ண முடியாது. இது வந்து எஸ்பெஷலி சில்வர் பைப்ஸுக்கு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் நல்லா தேய்ச்சி விட்றேன். இப்போ நம்ம இதில் தேய்ச்சாச்சு. தேய்க்கும் போதே உங்களுக்கு எவ்வளோ க்ளீனாக இருக்குன்னு பாருங்கள். இப்போ நம்ம அதை ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணி விட்டோம் இல்லையா, அந்த இது. இப்போ இது வந்து நம்ம கொஞ்சமாக வாட்டர் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. அவ்வளோதான் பாருங்கள், எவ்வளோ ஸ்பார்க்லிங்காக இருக்குது நம்மளோட பைப்ஸு. கொஞ்சோண்டு தான் நமக்கு எஃபோர்ட் போடணும், ரொம்ப தேவையில்லை. நல்லா பளிச்சுனே ஆயிடுச்சு. ஸோ எப்போவுமே நம்ம இது மாதிரி வந்து க்ளீன் பண்ணும் போது பாத்ரூமில் வந்து இந்த மாதிரி ஒரு டவல் தொங்க விட்டுக்கோங்க. இது வந்து மேஜிக் கிளாத்து. இதோட ரிவ்யூ வந்து நான் சேனலில் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன், அந்த வீடியோ பார்க்காதவங்க பாருங்கள். இந்த மாதிரி ஒரு கிளாத் தொங்க விட்டுட்டிங்கன்னா எப்போவுமே நீங்கள் ஒவ்வொரு இடையும் பாத்ரூம் யூஸ் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறமா அந்த கிளாத்தை வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணி விட்டிங்கன்னா, ஒவ்வொரு தடவையும் பைப்பை தொடச்சிட்டிங்கனாலே அந்த உப்புக்கரை வந்து அதில் இருக்காது, சுத்தமாக போயிருக்கும். இப்போ நம்ம இதில் நல்லா க்ளீன் பண்ணிட்டோம். இதையும் நம்ம நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம சொன்ன மாதிரி அந்த மேஜிக் டவலை வச்சு நான் இந்த பைப்பை தொடச்சி காட்டுறேன் பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இந்த குழா வந்து இப்போ இருக்கிறதுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்கள். நல்லா பளிச்சுன்னு ஆயிடுச்சு. ஸோ கொஞ்சம் எஃபோர்ட்லே நம்ம வந்து ஈஸியாகவே க்ளீன் பண்ணலாம். ஸோ இது எல்லாத்துக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த டெமோ. ஸோ இதுக்கு வந்து நான் 5-star ரேட்டிங் தான் கொடுப்பேன் அமேசானில். பளிச்சுன்னு நமக்கு ஆயிடுச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துருக்கும் நினைக்கிறேன். எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற வீடியோவாக இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். தமிழ் ஆன்லைன் கலெக்ஷன்ஸ் அண்ட் ரிவ்யூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. நான் அனதர் இன்ட்ரெஸ்டிங் கலெக்ஷன் அண்ட் ரிவ்யூஸோடு உங்களை நான் திருப்பி பார்க்குறேன். இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.